பென்ஷன் ரிவைஸ் செய்யப்பட்டது. ஆனால் போக்குவரத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்றவர்களுக்கு இதுவரை அந்த ஏற்கனவே அவர் ஓய்வு பெறும்போது என்ன பென்ஷன் பெற்றுக்கொண்டிருந்தார்களோ அந்த பென்ஷனை தான் இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதே போன்று காப்பீடு திட்டம் அவர்களுக்கு அமல்படுத்தவில்லை. 30,000 இந்த காப்பீடு திட்டம் முடிவு வருகிறது. அதில் பல குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகளை களைய வேண்டும் என்று கருவூல காப்பி அவருடைய ஆணையரிடம் பல்வேறு முறை பேசியிருக்கின்றோம். ஆனால் அந்த குறைகளை எல்லாம் களைந்து இவர்களுக்கு அமுலாக்க வேண்டும் என்ற அந்த இந்த முக்கியமான இந்த கோரிக்கை இருக்க. அது மட்டுமில்லை, விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கு இதுவரை எந்த விதமான பணப்பலனும் அளிக்கவில்லை. அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக விருப்ப ஓய்வு பெற்றார்கள், எந்த பணப்பலனும் அளிக்கவில்லை. பல பேர் அதில் இறந்து விட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிக முக்கியமான நியாயமான கோரிக்கைகளுக்காக ஒரு 9 நாட்கள் காத்திருப்பு போராட்டங்கள் நடத்தினார்கள். அது 26 5-5 அந்த காப்பீட்டு போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. அந்த காப்பீட்டு போராட்டத்திலே பிறகு அவர்கள் அமைச்சர்களை மற்றவர்களை சந்தித்த பொழுது அமைச்சர் இப்பொழுது பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்ற அதில் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்று அந்த பிரச்சனைக்காக பேச்சுவார்த்தை அவர்களுடன் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே இவர்களை பற்றிய எந்த கோரிக்கையும் ஓய்வு பெற்றவர்களை பற்றி இல்லை. பல சங்கங்களை சார்ந்தவர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஆதரவாக கோரிக்கைகளை வைத்தாலும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கைகளை அதற்காக பதிலை எதுவும் சொல்லவில்லை. மாறாக கடைசியாக ஒரு நிருபர் கேட்டார். அந்த நிருபர் கேட்ட கேள்வியிலே அவருடைய பிரச்சனை என்ன, ஓய்வு பெற்றவருடைய பிரச்சனை என்று கேட்ட பொழுது நான் முதல்வரை கலந்து ஆலோசித்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொன்னார். ஆனால் அதில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்று சொன்னால், நேற்று அந்த பிரச்சனையை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது இதையும் அறிவித்திருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை சாதகமாக அமைந்திருக்கும். ஆகவேதான் இது தலையாய இந்த பிரச்சனை மற்ற எந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு இல்லை என்று ஒரு கூட்டத்தை கூட்டி களத்தில் இறக்குவது என்கின்ற முறையில் தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. ஆரம்பத்திலே இவர்களை அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம், பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்று இந்த பத்திரிகையாளர் கூட்டம், இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலே தான் இந்த நியாயமான இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நான் வருகின்ற மே 26 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனைத்து ஓய்வூதியர்களையும் பிரம்மாண்டமாக திரட்டி ஒரு 1000 கணக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முக்கிய முடிவு எடுத்திருக்கின்றோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் இவருடைய பிரச்சனை தீர்க்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் சென்னையை நோக்கி மிக பெரிய அளவிற்கு 1000 கணக்கிலே ஓய்வூதியர்களை திரட்டி இவர்களுக்கு ஆதரவாக களத்திலே நிற்போம் என்பதற்கான இந்த கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான கோரிக்கை உங்கள் முன்னாலே முன்வைக்கும்.